கடந்த நவம்பர் 4ஆம் தேதி மற்றும் மே 21ஆம் தேதிகள்ல சில்லறை விலை குறிப்பினால் ஏற்பட்ட இழப்பினை முதன்மை உரிமையாளர்கள் என்ற அடிப்படையில எண்ணெய் நிறுவனங்கள் விற்பனையாளர்களுக்கு ஈடு செய்திட வேண்டும் என்ற வலியுறுத்தி எண்ணெய் நிறுவனங்கள் கவனத்தை ஈர்க்கும் வகையில நாளை ஒரு நாள் பெட்ரோல் டீசல் கொள்முதல் செய்வதை அகில இந்திய அளவில் நிறுத்தம் செய்ய உள்ளதாக தமிழ்நாடு பெட்ரோலிய விற்பனையாளர் சங்கம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அவர் இன்று அவர்கள் அந்த சங்கம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில கடந்த மே 21 அன்று மத்திய அரசினால் குறைத்து அறிவிக்கப்பட்ட சிறப்பு கலால் வரியின் சார்பில் எதிர்வினையாக தமிழகத்திலும் பாத்தீங்கன்னா பெட்ரோல் 1 லிட்டருக்கு ₹9.12 அதே போல டீசல் 1 லிட்டருக்கு ₹6.68 சில்லறை விற்பனை நிலையங்கள் மூலமா அந்த விற்பனையில குறைத்து நிர்ணயம் செய்வதற்கான விற்பனையை அறிவித்தது. அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா அந்த நிறுவனங்களுக்கு அதாவது சில்லறை வியாபாரம் செய்பவர்களுக்கு குறைந்தபட்சம் 2 லட்சம் முதல்ல அதிகபட்சம் 10 லட்சம் வரை அந்த விற்பனையாளர்களுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் மேலும் இந்த விற்பனையில இந்த மூலதனம் வந்து அதை ஏற்கனவே அவங்க கிட்டத்தட்ட ஒரு 5000 லிட்டர் ஸ்டாக் வைத்திருக்கும் பொழுது இந்த விலை குறிப்பு ஏற்பட்டதுனால தங்களுக்கு அதற்கான பாதிப்பு ஏற்பட்டதாகவும் இந்த நிலையில இந்த பாதிப்பை ஈடு செய்யும் வகையில எண்ணெய் நிறுவனங்களிடமிருந்து நாளை ஒரு நாள் வந்து இந்த பெட்ரோல் டீசல் கொள்முதல் செய்வதை நிறுத்தம் செய்வதாக அவர்கள் அறிவித்துள்ளனர். அதன் அடிப்படையில கடந்த நவம்பர் 4ஆம் தேதியும் மே 21ஆம் தேதியிலும் சில்லறை விலை குறைப்பினால் ஏற்பட்ட பாதிப்பின் காரணமாக முதன்மை விற்பனையாளர்கள் அதாவது நாங்கள் தான் முதல் அதை வாங்கி அதை கொள்முதல் செய்து பொதுமக்களுக்கு விற்பனை செய்கின்ற விற்பனையாளர்கள் என்ற முறையில அந்த இழப்பினை ஈடு செய்ய வேண்டும் அந்த இழப்பினை தங்களுக்கு வழங்க வேண்டும் என்பதை குறித்து கவனத்தை ஈர்க்கும் அதாவது எண்ணெய் நிறுவனத்தின் கவனத்தை ஈர்க்கும் வகையில நாளை ஒரு நாள் அதாவது செவ்வாய்க்கிழமை நாளை ஒரு நாள் மட்டுமே பெட்ரோல் டீசல் கொள்முதல் செய்வதை அகில இந்திய அளவில் நிறுத்தம் செய்வதாக அவர்கள் அறிவித்துள்ளனர். அதன்படி பாத்தீங்கன்னா இந்த கொள்முதல் செய்யக்கூடிய நிலையிலுக்கு நாளை தவிர்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில பொதுமக்களுக்கு இது தொடர்பாக எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. வழக்கம் போல பெட்ரோல் டீசல் விற்பனை செய்யப்படும் என்றும் தமிழ்நாடு பெட்ரோலிய விற்பனையாளர் சங்கம் முரளி அவர்கள் தற்போது தெரிவித்துள்ளார். மோகன்